ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் கலாபம் நான்கு இரவு குளித்து உடை மாற்றி வந்து தன் இருக்கையில் சாய்ந்து விழிமூடி அமர்ந்திருந்த ஆத்மனின் மனம் தன் ஒரே தங்கையின் இழப்பை தாங்க முடியாத துயரத்தோடு துடித்துக் கொண்டிருந்தது இத்தனை வருட பழக்கத்தில் பாறையாக இறுகியிருந்த மனமும் முகமும் கண்ணீரை வெளிவராமல் தடை செய்திருந்தாலும் அதை கட்டுப்படுத்த முயன்றதன் விளைவாக ஆத்மனின் விழிகள் சிவந்து போயிருந்தது பல வருடங்களாக தன் உணர்வுகளை வெளியில் காண்பிக்காமல் ஒரு இறுக்கமான முகமூடி போட்டு மறைத்துக் கொண்டிருந்தவனால் இப்போதும் தன் வழியை அத்தனை எளிதாக மற்றவர் முன் வெளிப்படுத்த முடியாமல் போக தனக்குள்ளேயே போராடிக் கொண்டிருந்தான் ஆத்மன் யாருக்காக இத்தனை வருடங்களாக ஓடிக்கொண்டிருந்தானோ எதற்காக தனக்கென எதுவும் வேண்டாம் என வாழ்ந்திருந்தானோ சில நொடிகளில் அதற்கெல்லாம் பயனே இல்லாமல் போனது சிறு வயதில் பெற்றவர்களை இழந்து தனியே நின்றபோது இருந்த வலியையும் வருத்தத்தையும் விட ஆயிரம் மடங்கு வலி இப்போது அவன் மனதை அழுத்திக் கொண்டிருக்க யாரிடமும் ஆறுதல் தேடியோ தன் வழிகளை பகிர்ந்தோ பழக்கம் இல்லாதவன் என்பதால் இப்போதும் தனிமையில் தன் வழிகளோடு கொண்டிருந்தான் ஆத்மன் அதே நேரம் அமரிடமிருந்து ஆத்மனுக்கு அழைப்பு வந்தது பார்வையை மட்டும் திருப்பி அலைபேசியை பார்த்தவன் சட்டென உண்டான விரைப்போடு அமர் என்றான் எஸ் பாஸ் அந்த டிரைவர் இருக்க இடம் தெரிஞ்சிடுச்சு நாங்க இப்போ அங்கதான் போயிட்டு இருக்கோம் என்றான் அமர் அதில் சட்டென எழுந்து கொண்டவன் லொகேஷனை எனக்கு ஷேர் பண்ணு என அவனும் கிளம்ப தயாரானான் அதை கேட்டு சற்றே திகைத்தாலும் நீங்க ஏன் பாஸ் அங்க நாங்களே என அமர் ஏதோ சொல்ல துவங்கவும் உன்னை ஷேர் பண்ண சொன்னேன் அமர் என்ற கர்ஜனையான குரல் ஆத்மனிடமிருந்து வந்தது அதில் மறுவார்த்தை பேசாமல் அமர் உடனே ஆத்மன் சொன்னதை செய்ய அப்படி ஒரு வேகத்தில் தன் அறையில் இருந்து வெளியேறி காரில் ஏறி இருந்தான் ஆத்மன் இவர்கள் தேடி சென்றிருந்த கார்த்திக் அதற்குள் அங்கிருந்து தலைமறைவாகிவிட புயல் வேகத்தில் அங்கு வந்து சேர்ந்திருந்த ஆத்மனுக்கு ஆத்திரம் தலைக்கேறியது ஆத்மன் வருவதற்கு பத்து நிமிடம் முன்பே அங்கு வந்திருந்த அமர் மற்றும் அவனது ஆட்கள் கார்த்திக் தலைமறைவாகி விட்டதை அறிந்து அதிர்ந்து நிற்கும் போதே ஆத்மனும் அங்கு வந்துவிட அவனிடம் எப்படி இதை சொல்வது என திகைத்து நின்றான் அமர் எங்கு அவன் என்று ஒரு வேகத்தோடு கேட்டவாறே இறங்கி வந்த ஆத்மன் பதிலில்லா தயக்கத்தோடு அமரும் அவன் பின் தலை குனிந்தவாறு தன் ஆட்களும் நிற்பதை கண்ட உடனேயே இங்கு நடந்ததை கணித்திருந்தான் ஆத்மன் அதில் உண்டான கோபத்தோடு தன் ஆட்களை நெருங்கியவன் எப்படி மிஸ் ஆனா என அப்படியே சட்டையை பிடித்து அதில் ஒருவனை தூக்க தெரியல பாஸ் என ஆத்மனிடம் சிக்கி இருந்தவன் திணறினான் அதற்குள் சுற்றுப்புறத்தில் ஓரளவு விவரம் திரட்டி இருந்த அமர் பாஸ் அவன் இங்கிருந்து கிளம்பி அரை மணி நேரம்தான் ஆகுது எல்லா பக்கமும் நம்ம ஆட்களை அனுப்பி இருக்கேன் அவன் நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது நாளைக்கு விடியறதுக்குள்ள அவன் நம்ம கையில் இருப்பான் என்றான் நாளைக்கு இருப்பான் சரி இப்போ எப்படி மிஸ் ஆனா என ஆத்மன் அப்போதும் கர்ஜிக்கவும் அவன் நாம வருவது தெரிஞ்சியெல்லாம் கிளம்பல பாஸ் தினம் ஒரு இடத்துக்கு ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கான் போல இப்போவும் அப்படியே என்றான் தயக்கத்தோடான குரலிலேயே அமர் அதில் ஒரு நொடி தணிந்து தன் கையை விலக்கி கொண்டு தள்ளி நின்றவன் இட் ஃபாஸ்ட் என சொல்லிவிட்டு அங்கிருந்து வேகமாக கிளம்பி சென்றான் ஆத்மன் வீட்டிற்குள்ளும் அதே வேகத்தில் நுழைந்து தன் அறையை நோக்கி அதே வேகத்தில் சென்றவனின் கால்கள் சனுவின் அறையை கடக்கும் போது ஒரு நொடி தயங்கி நின்றது பாதிக்கு மேல் மூடியிருந்த அறைக்கதவின் கதவின் இடைவெளியில் இப்போதும் குழந்தையை தோளில் போட்டு தன்னோடு அணைத்தபடி தியா விழிமூடி சாய்ந்திருப்பது தெரிந்தது அதில் அவள் இருக்கும்போது உள்ளே செல்ல தயங்கி சில நொடி நின்றவன் பின் குழந்தையை நிம்மதியாக தூங்குவதே போதும் என்பது போல அங்கிருந்து நகர்ந்தான் ஆத்மன் தன் அறைக்குள் நுழைந்து அதீத மன வருத்தமும் அழுத்தமும் தாக்கும் நேரங்களில் மட்டும் துணை கழைக்கும் மதுவை எடுத்து வந்து அமர்ந்தவன் தன் மனதில் சுழன்றடிக்கும் சூறாவளியை தணிக்க முயன்றான் அப்படியே ஒரு மணி நேரம் சென்றிருக்க குழந்தை ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று விட்டதை உறுதி செய்து கொண்டு மெல்ல உறக்கம் கலையாமல் குழந்தையை படுக்கையில் கிடத்தி விட்டு எழுந்தாள் தியா அரை கதவை திறந்து கொண்டு தியா வெளியில் வரவும் ஜெகதா தண்ணீர் ஜக்கை எடுத்துக்கொண்டு கிச்சனை நோக்கி வரவும் சரியாக இருக்க எப்போதும் போல் மேலே பார்த்தவர் தியா படிகளில் இறங்கி கொண்டிருந்ததைக் கண்டு அப்படியே நின்றார் தன் கைப்பையோடு அவள் இறங்கி வருவதைக் கண்டவருக்கு தியா இங்கிருந்து கிளம்புவது புரிய இந்த இரவில் கிளம்புகிறாளா என்று தோன்றுவதற்கு பதில் அப்பாடா என்றே இருந்தது அதில் அமைதியாக அவர் தியாவை பார்த்து கொண்டிருக்க தியா இறுதி படியில் கால் வைக்கும் நேரம் சரியாக குழந்தை சினுங்கும் குரல் கேட்கவும் மீண்டும் அங்கு ஓடினால் தியா அதில் கடுப்பான ஜகதா இந்த குட்டி சாத்தான் வேற நேரங்கால தெரியாம என சலித்துக்கொண்டே வெளியில் எதற்காக வந்தாரோ அதை விடுத்து தியாவின் பின்னேயே மேலேறி செல்ல அங்கு சினுங்கிக் கொண்டிருந்த குழந்தையை தூக்கி சமாதானம் செய்யத் துவங்கினால் தியா இப்படிதான் கடந்த இரண்டு மணி நேரமாக நடந்து கொண்டிருக்கிறது குழந்தையை தூங்க வைத்துவிட்டு கிளம்ப முயன்று கொண்டிருக்கிறாள் தியா அவளின் அணைப்பில் இருக்கும் வரை நிம்மதியாக உறங்குபவள் கீழே படுக்க வைத்த சில நிமிடங்களில் எழுந்து அழுது கொண்டிருந்தாள் ஷனோ அழும் குழந்தையை அப்படியே விட்டு செல்ல முடியாமல் இரவு பதினோரு மணியை நெருங்கும் இந்த நேரத்தில் கிளம்பவும் முடியாமல் குழந்தையை அப்படியே விடவும் முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாள் தியா பத்து மணி அளவில் இதேபோல் தியா கிளம்ப முயன்றபோது குழந்தை எழுந்து அழுததைக் கண்டு அவளை மீண்டும் தியா உறங்க வைக்க முயன்றதை இறுதியாக பார்த்துவிட்டே உறங்க சென்று இருந்த ஜெகதாவுக்கும் இப்போது வரை அது தொடர்ந்து கொண்டிருப்பதைக் கண்டு எரிச்சலை உண்டானது அதில் ஷனு அழுகையை நிறுத்தும் வரை பொறுத்திருந்தவர் இப்படியே அவ அலறான்னு பார்த்துட்டு இருந்தா நீ எப்போ கிளம்புறது நேரமாகுது பாரு நீ கிளம்பு இங்கே அவளை பார்த்துக்க நிறைய பேர் இருக்கும் என்றார் ஜெகதா அதில் அவரை கவலையாக பார்த்தவள் அது பரவாயில்ல இப்போ அவ இருக்க மனநிலை பத்தி நாம நிறைய யோசிக்கணும் இத்தனை நாள் இப்படி அரை தூக்கத்துல எழுந்து அவ அழுது இன்னைக்கு செய்யறானா நாம அதையும் புரிஞ்சுக்கணும் என்றாள் தியா அவள் சொல்ல வருவது புரிந்தாலும் வேண்டுமென்றே தியாவின் மேல் அக்கறை இருப்பது போலான குரலில் அதுக்கு என்னமா செய்ய முடியும் இப்போவே மணி என்ன ஆகுது பாரு நீ நேரத்தோட வீடு போய் சேரணும் இல்ல என்றார் ஜெகதா ஆமா எனக்கும் நேரம் ஆகுது ஆனா என தயங்கி இழுத்தால் தியா உன் கவலை எனக்கு புரியுதுமா ஆனா அதுக்கு நீ என்ன செய்ய முடியும் அவளை பாத்துக்கவே இங்க ஒரு பொண்ணு இருக்கா குழந்தை அழுதா அவ பார்த்துப்பா என்றார் ஜெகதா ஆனாலும் என்று அப்போதும் அப்படியே விட்டு செல்ல மனம் வராமல் தியா தயங்கி நிற்கவும் குழந்தை இவர்களின் இந்த தொடர் பேச்சு சத்தத்தில் இப்போது நன்றாகவே முழித்து கொண்டு வேகமாக தூக்கி கொண்டு எழுந்தவள் அறைக்கு வெளியே நடந்தவாறே தட்டி கொடுத்து சமாதானம் செய்து கொண்டிருந்தாள் அதில் ஜகதாவும் அறை கதவில் சாய்ந்து நின்றபடியே அந்த பொண்ணு திவ்யா மட்டும் இல்லமா ஆத்மனும் இருக்கான் நீ இவ்வளவு பயப்படுற அளவுக்கா எங்க வீட்டு குழந்தைய நாங்க விட்டுடுவோம் இல்ல நீதான் இத்தனை நாள் பாத்துக்கிட்டியா என்று மனதில் எழுந்த எரிச்சலை மறைத்து கொண்டு அவளை அங்கிருந்து அனுப்ப வேண்டும் என்ற முடிவோடே பேசினார் ஜெகதா அதில் கொஞ்சம் யோசனையான தியா சரி என்பது போன்ற தலையசைப்போடு அவங்க எங்க இருக்காங்க என திவ்யாவை பற்றி கேட்டாள் அவ கீழே தான் இருப்பா குழந்தைய இங்கேயே தான் தங்கி இருக்கா நைட்டுல குழந்தை கூட தான் இருப்பா இன்னைக்கு நீ இருக்கவும் அம்மணி ரூம்ல இருக்கா இரு கூப்பிடுறேன் என வேகமாக சென்றவரையும் அவர் வார்த்தைகளையும் நம்ப துவங்கி இருந்தால் தியா அடுத்த இரண்டு நிமிடத்தில் திவ்யாவோடு மேலேறி வந்தவரிடம் சென்று சரி அப்போ நான் கிளம்புறேன் குழந்த பத்திரம் என ஷனுவை திவ்யாவிடம் கொடுத்தால் தியா நீங்க கவலையே பட வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் என்றவாறே குழந்தையை திவ்யா வாங்கி அடுத்த நொடி ஷனு விழியை கூட திறக்காமல் பெரும் குரல் எடுத்து அழ துவங்கினாள் இதில் மீண்டும் தியாவே குழந்தையை வாங்கி சமாதானம் செய்ய முயல அவ அழறதையெல்லாம் பார்த்தா நீ கிளம்பவே முடியாது என்றார் பட்டென்று ஜெகதா அதுவும் சரிதான் என்றாலும் அப்படியே எப்படி விட்டு செல்ல என்ற தயக்கம் தியாவுக்கு உண்டாக திவ்யாவும் அதே போல் ஏதோ தயக்கத்தோடு நின்றிருப்பது தெரிய ஏதாவது பிரச்சனையா என்றால் அந்த பெண்ணை பார்த்து தியா அதற்கு ஒரு தயக்கத்தோடான பார்வையை ஜெகதாவின் மேல் பதித்தவாரே இல்ல இது போல எல்லாம் ஷனுபேபி இதுக்கு முன்ன அழுததே இல்ல மேடம் இன்னைக்கு என்னவோ தெரியல சர்க்கிட்டையும் உங்ககிட்டயும் தவிர அவ யார்கிட்டையும் வரவே இல்லை அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு என்றாள் திவ்யா அதில் ஜகதா அவளை முறை பார்க்கவும் அவர் பக்கமே பார்வையை திருப்பாமல் தியாவிடம் பேசிக்கொண்டிருந்தாள் திவ்யா ஏனெனில் இரண்டு மணி நேரத்திற்கு முன் இங்க தண்டமா உட்கார்ந்து இருக்கவா உனக்கு சம்பளம் போ போய் அவகிட்ட இருந்து குழந்தைய வாங்கிட்டு அந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பு என்று எரிச்சலோடு விரட்டினார் ஜெகதா உடனே திவ்யாவும் சென்று குழந்தையை வாங்கிக் கொள்ள முயல ஷனுவோ யாரையும் நெருங்க விடவில்லை இப்போதும் உறக்கத்தில் கூட வேறு யாரோ தூக்குவது புரிந்து அழுபவளை இரவெல்லாம் சமாளிக்க முடியுமா என்ற கவலையே திவ்யாவுக்கு உண்டானது அதே நேரம் இவ்வளவு நேரமும் இதே கவலையிலேயே குழந்தையை விட்டு செல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தவள் அதை தான் நானும் யோசிக்கிறேன் இப்படியே நைட்டு முழுக்க அழுதுகிட்டு இருந்தா ஃபீவர் வந்துடும் என்றாள் தியா அதுக்கெல்லாம் பார்த்தா நீ உன் கூட தான் இவளை கூட்டிட்டு போகணும் என வேண்டுமென்றே சலித்துக்கொள்வது போலான குரலில் எடுத்து கொடுத்தார் ஜெகதா அதில் யோசனையான தியா குழந்தையை தட்டி கொடுத்தபடியே முன்னும் பின்னும் நடந்து கொண்டிருக்க சற்று முன் ஷனுவின் அறை பால்கனியில் இருந்து பார்த்த காட்சி நினைவுக்கு வந்தது ஷனுவின் அறைக்கு அடுத்த அறை ஆத்மனுடையது இந்த பால்கனியில் இருந்து பார்த்தால் அந்த பால்கனி தெரியும் அதில் பால்கனி கதவு லேசாக திறந்திருக்க உள்ளே மது பாட்டில்களோடு ஆத்மன் விழிகள் சிவக்க மது கோப்பையை கையில் வைத்தபடி அமர்ந்திருக்கும் காட்சி கண்ணில் பட்டது அப்போது அதை பற்றி பெரிதாக யோசிக்காதவளுக்கு இப்போது இரவெல்லாம் குழந்தை அழுதால் இந்த நிலையில் இருக்கும் ஆத்மனால் குழந்தையை எப்படி கவனிக்க முடியும் என்ற கவலையும் இன்று இவர்கள் இருவரை தவிர குழந்தை வேறு யாரிடமும் செல்லவில்லையே என்ற கலக்கமும் அவளுள் எழுந்தது அதில் மேலும் பத்து நிமிடங்கள் தீவிர யோசனையோடு இங்கும் அங்கும் நடந்தவள் நேராக ஜெகதாவின் முன் வந்து நின்று நான் பாப்பாவை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போகட்டுமா என்றால் சிறு தயக்கம் இருந்தாலும் இதை நான் செய்யத்தான் போகிறேன் என்பது போன்ற குரலில் தியா ஜெகதாவிற்கு வேண்டியதும் இதுதானே ஆனாலும் இதை கொஞ்சமும் எதிர்பாராமல் அதிர்வது போல திகைத்து அவளை பார்த்தவள் என்னமா சொல்ற அது எப்படி முடியும் என்றார் ஜெகதா அதில் கொஞ்சம் தயங்கி பின் ஆத்மன் இப்போது இருக்கும் நிலையை அவரிடம் கூறியவள் பாப்பா வேற யார்கிட்டயும் போகல அதான் என்றாள் உடனே அதை கேட்டு புரிந்து கொண்டது போல கவலையாக முகத்தை வைத்து கொண்டவர் அதுவும் சரிதான் ஆத்மா இப்போ இருக்க நிலையில அவனால நைட்டு குழந்தையை எப்படி பார்க்க முடியும் நீயும் யாரோ இல்ல குழந்தைக்கு அத்தை தானே கூட்டிட்டு போ பரவாயில்ல என்றார் ஜெகதா அதில் உண்டான சந்தோஷத்தோடு திரும்பி திவ்யாவை பார்த்து கொஞ்சம் பாப்பா திங்ஸ் ஒரு பேக்ல பேக் பண்ணி தரீங்களா என்றாள் தியா ஆனால் அதை கேட்டு உடனே மேலே செல்லாமல் அப்போதும் தயங்கி திவ்யா நிற்கவும் என்ன அப்படி நிக்கிற நேரமாவது ஜெகதா அது இல்ல மேடம் என அப்போதும் திவ்யா தயங்க அவன் என்ன சொல்ல போறான் அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டான் குழந்த நல்லா இருந்தா அவளும் சந்தோஷம்தான் படுவான் அவளும் வேற யாரும் இல்ல கௌரவ் தங்கச்சிதான் என்றதும் அதற்கு மேல் தயங்காமல் வேகமாக மேலேறி சென்ற திவ்யா குழந்தைக்கு தேவையான அனைத்தையும் ஒரு பையில் வைத்து கொண்டு வந்தாள் அதை வாங்கிக் கொண்டு ஒரு கேப் புக் செய்து கொண்டு கிளம்பியவளை இறுதி நொடி வரை வேடிக்கை பார்த்துவிட்டு அதிக அக்கறை இருப்பது போல அச்சோ நீ கார் புக் செஞ்சா போற நான் உன் வண்டி இருக்கு போலன்னு இல்ல நினைச்சேன் தான் இத்தனை கார் இருக்கே இரு டிரைவரை வர சொல்றேன் என்றார் ஜெகதா அதில் அவசரமாக இல்ல அதெல்லாம் வேண்டாம் என வேகமாக தியா மறுக்கும் வெளியே கேப் வந்துவிட குழந்தையோடு கிளம்பி தியா அதில் அவள் சென்ற திசையையே சில நிமிடங்கள் முகத்தில் உண்டான அர்த்த புன்னகையோடு பார்த்திருந்த ஜெகதா அறைக்குள் செல்லவும் அதுவரை மொபைல் பார்த்து கொண்டிருந்த ஷர்மிளா வாயில் பக்கம் இருந்து இந்த நேரத்தில் ஜெகதா வருவதைக் கண்டு யோசனையாகி அவரின் பின்னே சென்றாள் இந்த நேரத்துல எங்கம்மா போயிட்டு வரீங்க வாசல் பக்கம் இருந்து வரீங்க என்றவளை வழக்கத்திற்கு மாறான புன்னகையோடு பார்த்தவர் உன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சு இருக்கேன் என்றார் ஜெகதா அதில் புரியாமல் அவரை பார்த்தவள் பிரச்சனையா எனக்கு என்ன பிரச்சனை எனவும் அடியே என துவங்கி விட்டு சரி விடு இப்போ நான் நல்ல மூடுல இருக்கேன் என்றவர் இங்கவா நீதானே அந்த குட்டி குட்டிச்சாத்தான் உன்கிட்ட வரவே மாற்றா அப்புறம் எப்படி ஆத்மனை நெருங்குறதுன்னு கேட்ட இப்போ அதுக்குத்தான் ஒரு வழி கண்டுபிடிச்சி இருக்கேன் அந்த கௌரவ் தங்கச்சி வந்து இருக்கா இல்ல அதிசயமா இந்த குட்டி சாத்தானோ அவகிட்ட கிட்ட ஒட்டிக்கிறா சாக்கா சாக்க வச்சு அவ கூட இந்த குட்டிய பேக் செஞ்சுட்டேன் இப்படியே கொஞ்ச நாள் போனா அந்த குட்டி இந்த பொண்ணை விட்டு வராது அப்போ ஆத்மனும் நீயும் தான் இந்த வீட்டுல எப்படி என் பிளான் என்றார் ஜெகதா ஆனா என எதையோ கேட்க வந்த ஷர்மிலா நல்ல மூடில் இருக்கும் அவர் மனநிலையை கெடுத்து இந்த இரவில் தேவையில்லாமல் திட்டு வாங்க விரும்பாமல் வேற லெவல்மா என்று விட்டு அங்கிருந்து நகர்ந்தாள்